நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென்கதை பார்க்க போகிறோம். ஒரு சிஷ்ய மகான் வந்து ஒரு ஞானத்தை தேடி ஒரு ஞான குருவை பார்க்க போயிட்டுருக்காரு. அக விடுதலைக்கான வழியை வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. இறை வழிபாட்டோட உச்சமான சரணாகதி அடையிறதான் விடுதலைக்கு வழின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி இவனு தன்னை முழுமையாக இறை வழிபாட்டில் ஈடுபடுத்திக்க முடிவு பண்ணிட்டாரு. சரி, எந்த வகையில் இறை வழிபாட்டு செஞ்சால் அது சரணாகதி வழிக்கு உயர்வு பெறும்னு சொல்லி எப்படி யோசிக்க ஆரம்பித்தாரு. அதனால் அந்த சிஷ்ய மகன் வந்து தனக்கான ஒரு அடிமையை முதல்ல விலைக்கு வாங்கினார். ஏன்னா அன்றாட தேவையெல்லாம் அந்த அடிமை கவனிச்சுக்கிட்டாக்க தான் வந்து இறை வழிபாட்டில் அப்படியே மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டார். அடிமையை வாங்கிக்கிட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு வந்தார். அந்த அடிமையோட பணிவும் மரியாதையும் அவருக்கு ரொம்பவும் கூட அப்படியே பிடிச்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தாரு. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டார். இல்லை, நீங்கள் என்ன பெயர் சொல்லி வேணாலும் என்னை கூப்பிடலாம், அது உங்களோட விருப்பத்தை பொறிச்சதுன்னு சொல்லி அந்த அடிமை சொல்கிறான். சரி, நீ என்ன வேலை செய்வே அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை, நீங்கள் எனக்கு என்ன உத்தரவு அளிக்கிறீங்களோ அதை அப்படின்னு செஞ்சு முடிக்கிறது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி, அப்போ நீ என்ன தான் சாப்பிடுவே அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை, நீங்கள் என்ன தரீங்களோ அதை நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன், எனக்குன்னு தனியாக அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி, உனக்குன்னு எதனாச்சும் ஆசை இருக்குதான்னு சொல்லி திரும்ப கேட்டார். எஜமான நீங்கள் இருக்கிறப்ப அடிமைன்னு இருக்கிற எனக்குன்னு தனி என்ன ஆசை எதாவது இருக்க முடியுமா என்ன? உங்களோட விருப்பம்தான் என்னோடய விருப்பமோ அப்படின்னு சொல்லி அந்த அடிமை சொல்கிறான். அவனோட இந்த தன்னடக்கமான பேச்சை கேட்டதும் சூஃபி மகனுக்கு அப்படியே அழுகியே வந்துடுச்சு. தனக்கும் இறைவனுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு வந்து இந்த அளவுக்கு மேன்மையாக விலைக்கு கூறிவிட்டான் அந்த அடிமை. உடனே அவர், அன்பரே, இறைவன்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் வந்து எனக்கு அடிமை கிடையாது, உங்களை நான் இப்போயே விடுதலை செஞ்சிட்டேன்னு சொல்லி அந்த அடிமையை அனுபவிச்சுட்டே இருந்த சுஃபி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள